இருக்கலாம் பறக்கலாம் இறக்கைகள் முளைத்ததே. தெரிகிறதா எம்ஜிஎம் வாசலில் ஒருத்தர் நிற்பாரே ஒரு செல் உயிரினா அமீபா, அழகான ராஜானா மாக்காபா, அழகான பொண்ணு ஸ்ரீ ரஞ்சனி, நீ அமீத்தையே கொஞ்சு. நீ வாழ்க்கைக்கு தேவை ரேசு, பாட்டுக்குன்னா நமக்கு ரேசு. என்னைக்குமே ஆடியன்ஸ் தான் பாசு. ஒரு பெண்ணை கொன்னா யாராவது கொஞ்சமாவது அழுகணும்ல, இவளை கொன்னா இவ்வூரா தெரியுது சார். ஒரு நாள் உயிர் எடுத்தா அவன் எமன், ஒவ்வொரு நாளும் உயிர் எடுத்தா அவன்தான் உமன். இவளை கொல்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா, 50 எருவு மாடு, 50 கிலோ கயிறு, அதுலயும் தப்பிச்சுட்டான். 51வது எருவு மாடு தான் மிதிச்சு கொண்டிருக்கு. விசாரணை இங்க வைத்திருந்தா சரியாக வராது, நாம் மேல்லோகத்துக்கு அழைத்து சென்று விடுவோம். மேல்லோகம் என்றால் அதுக்கே தெரிஞ்சில்லை, இங்க இருந்து நாங்க போய் அங்கே உட்கார்ந்து கொடத்தை சொரிய வேண்டாம் என்று சொல்லும். சொரிகிறது, சிரிக்கிறது, கொட்டாவி விடுகிறது, உடனே சோம்பல் பிரிக்கிறது. மேல்லோகத்துக்கு போயிட்டாங்க. பெரிய காஜல் அகர்வால் இவளை கடத்தி வந்துட்டாங்க. எந்த ஊர் அடி காப்பா மிருகத்தை கடத்தி இருக்காங்க? போட்டிருக்கிறேன் மூக்கு அவ்வளவு கப்படிக்குது, அவர் உடனே தூக்கிறார். ஆனா கடைசி அந்த கேமரா மேலதாங்க கேட்டேன், உடனே அவர் தான் கை தட்டி கிளப்புனாரு. ஆடியன்ஸ் கூட கேட்டேன், ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுத்து 5 ஏக்கர் நிலையில் ஜெயிக்கிறான். சாவுக்கு அழுத ஒரே ஆள் யார் தெரியுமா? உன் மாமியார் மட்டும்தான். அழுதுருப்பாடா, கேள்வி அழுதுருப்பான். அப்படி இல்ல, நான் தானே கொல்லணும், நீ ஏன்டா கொல்றேன்னு மேல குற்றச்சாட்டு இருக்குமா? அதான் கொண்ட. என்ன குற்றச்சாட்டு? குற்றச்சாட்டு இல்ல, குற்றச்சாட்டு. என்ன குற்றச்சாட்டு? குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டு. சரி, அதெல்லாம் இருக்குதான்.
போறாரே வாயை போடுற அழுது போயிட கிழக்கேங்க யாருமே இல்லையா நான் தெருவில் போனா நிலா கூட என்னை பார்த்து பயப்படுவேன் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கறதுக்கு என்னமா நடிக்கலாம் இல்ல ஒரு ஃபீலிங் ஒரு கருப்பு வெள்ள படம் பார்த்த மாதிரியே இருக்கு பாருங்க அழகு போட்டி நடந்தது அங்க உனக்கு என்ன வேலை நல்லா காதலிச்சு ஒரு பயனை ஏமாத்திருக்கே அது நியாயமா நான் உனக்கு எப்படி செட் ஆவேன் பண்டி சரி வெக்க வெக்க பிரியா காதல்னாலே வெக்கம் வராதமாக்கப்பா நீ என்ன பண்ணு வெக்கம் மட்டும் கொடாத சொல்றானே அவளோ ஏமாத்திட்டியா சரி யா சும்மா லூசா பேசாதயா காதல்னாலே எனக்கு என்னமோ தெரியல வெக்க வெக்கமா வருது சரி வெக்க வெக்கமா வருது அவ ஏதோ பாட்டெல்லாம் பாடான நம்ம உன்ன பாத்து இறியா இங்க பா நான் பாட போறேன் இந்த டப்பால வாசிக்கிறியா டப்பாவா அது வினா இங்கோ பொப்புறாங்க என்ன பாத்து தெரியாது சொல்லு
தனியா பர்ஃபார்மர் அவார்டு ஒன்று தர்றாங்க இல்லை இந்த வாரத்துக்கு, அதை வாங்குறோம்னா அடி அடம் பிடிக்காம பாரு. சும்மா ஓவர் ஆக்டிங் கொடுக்காரு. சரி விடு விடு, இதெல்லாம் கூட பரவாயில்ல, நான் மன்னிச்சறேன். சரி, உன் அண்ணன் வீட்டில் சமைச்சு சாப்பாடு போடுறான்னா சாப்பிட்டு வரணும். அதுக்கு ஏன் போய் டப்பாங்க டான்ஸ் ஆடணும்? ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இது எல்லாருமே ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த உலகத்துல எந்த பாட்டு பாடினா தெரியுமா ஆடுவாங்க? என் சனம் பாடுற பாட்டை பாடினா தாண்டா ஆடுவாங்க. எங்க ஆட்டுறதுக்கு ஈடு வேற